ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு என்எஸ்சி சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்க்க வர பார்த்தீங்கன்னா ஒரு டின்ஃபாயில் பாப். இது எந்த ஒரு நேட்டிவ்னா தாய்லாந்து அந்த சைடில் உள்ள ஒரு நேட்டிவ் ஃபிஷ். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஏரி மீன் தான் சொல்லுவாங்க. இது ஒரு ரிவர் ஃபிஷ்ஷு. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்வரியமில் இப்போ நிறையா அவைலபிளாக இருக்குது. எல்லா மார்க்கெட்லேயும் சரி இந்த ஃபிஷ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அட்லீஸ்ட்டு ஒரு 2.5 இன்ச்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி சைஸில். இந்த ஃபிஷ் ஒரு ஸ்கூலிங் டைப் ஃபிஷ்ஷு. இதை வந்து நம்ம குரூப்பாக வச்சுக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் 4 ஃபிஷ்ஷஸ் கூட வச்சுக்கலாம். இது ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் கிடையாது. இந்த ஃபிஷ்ஷை வந்து மற்ற ஃபிஷ்ஷஸோட கம்யூனலில் போடலாம், அது ஒன்றும் பிரச்சனை வராது உங்களுக்கு. பட் இந்த ஃபிஷ் மற்ற ஃபிஷ்ஷஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த ஃபிஷ்ஷை இந்த ஃபிஷ்ஷை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நீங்கள் விட்டிங்கன்னா உங்கள் ஃபிஷ்க்கும் நல்லது, நீங்கள் வச்சிருக்கிற ஃபிஷ்க்கும் நல்லது. இந்த ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 4 ஃபிஷ்ஷஸாவது வச்சுக்கணும். அப்போதான் ஒரு ஸ்கூலிங் நேச்சர் உங்களுக்கு பார்க்கலாம். ஒன்றாவே இருக்கிறது இப்போ பார்க்குறீங்க, இந்த ஆஸ்கர் எல்லாமே இருக்கும். அப்பப்போ நிப்பிங் ப்ராப்ளம்ஸ் கூட அப்பப்போ சம்டைம்ஸ் வரும், அதனால் கொஞ்சம் ஹைடிங் ஸ்பாட் வைக்கிறது நல்லது. இப்போ வந்து கிரவுண்ட் ஃபீடிங் ஃபிஷ்ஷஸ்லாம் இந்த ஃபிஷ்ஷஸோட விடலாம். இந்த ஃபிஷ்ஷோடைய பார்த்திங்கன்னா ரிவர் ஃபிஷ்ன்றதுனால வாட்டர் என்ன ஸ்பீடில் இருந்தாலும் இது வந்து சர்வே ஆகும். பட் என்னென்னா வாட்டரை வந்து சீக்கிரமாக பொல்யூட் பண்ணக்கூடியது தான். பார்பரிட்டி எல்லாமே வாட்டரை ஓரளவுக்கு பொல்யூட் பண்ணிடும், அதனால் நீங்கள் வந்து வாட்டரை வந்து சம் ஃபில்ட்ரேஷன் இந்த மாதிரி கொடுத்தா நல்லது. இதோடைய வாட்டருக்கு வந்து வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும். அப்புறம் வாட்டர் பேராமீட்டர் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா 6.5 to 7.0 வரைக்கும் இருக்கணும் பிஹெச் லெவலு. அப்புறம் வாட்டரோட ஹார்டினஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 DGH அது இருக்கணும். வாட்டரோட டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 72 to 77 Fahrenheit, 22 to 25 Celsius வரைக்கும் நல்லா சர்வே ஆகும். அப்படி இல்லைனாலும் எனி கண்டிஷன் இந்த ஃபிஷ் வந்து சர்வே ஆகும். ஏன்னா இது ஒரு ரிவர் ஃபிஷ், அதனால் இந்த ஃபிஷ்க்கு வந்து நம்ம ஊர் டெம்பரேச்சர் நல்லா சூட் ஆகும். பிக்னஸ்க்கு இது ஒரு நல்ல ஏற்ற ஃபிஷ்னு சொல்லலாம். உங்கள் ஃபிஷ் சாகுதுன்னா சாகாத ஒரு ஃபிஷ் லாங் லாஸ்ட் ஒரு அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃபிஷ்ஷை வந்து வச்சுக்கலாம். ஒரு லாங் இயர்ஸ் வரைக்கும் உங்கள் கூடயே இருக்கக்கூடிய ஒரு பெட்டு தான் இந்த ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ் நம்ம கூட வந்து நல்லா பழகும். பட் என்னென்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதை பழக்கணும். ஹேண்ட் ஃபீடிங் அந்த மாதிரிலாம் பழக்கிட்டிங்கன்னா இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு கூட இருக்கும். இதை விட சின்ன சைஸ் ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையும் இந்த பார்பரிட்டி சாப்பிட்றோம், அதை மட்டும் இந்த ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் பார்ப்பீங்க எவ்வளோ ஒரு ஃபிஷ்ஷு நிறையா குரூப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஃபிஷ்ஷஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரூப்பாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம நேட்டிவ் பார்பு கூட நான் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன், அதை கூட பாருங்கள். அதுவும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் தான் வளரும். அது மட்டும் இல்லை, இந்த பார்பை நேட்டிவ் பார்பை நான் வந்து கல்லணை டேம், அதாவது டேமில் இருக்கக்கூடிய ஃபிஷ் தான். அந்த டேமில் எவ்வளோ பெருசு நீந்திட்டு இருந்ததையும் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அதாவது கல்லணை ரிவர் கேச்சிங் ஃபிஷ் வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு, போய் பாருங்கள். அந்த மாதிரி இந்த மாதிரி பார்பரிட்டி நம்ம நேட்டிவ் பார்பு கூட நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பெரிய ஃபிஷஸ் வந்து வாங்கணும்னு வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபிஷஸும் அப்படி அடாப்ட் பண்ணிக்கலாம். வேணா அவங்க வந்து நேட்டிவில் கூட விடலாம். இந்த மாதிரி ஆல்பினோ டைப்பும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்த பார்ப் வெரைட்டிஸ்லே 2 டைப் 3 டைப் வருது. அதாவது வந்து சில்வர்லேயே 2 டைப்பு, அப்புறம் ஆல்பினோவில் 1 டைப். இந்த வெரைட்டி டைப்பு தான் இந்த மாதிரி ஒரு 3 டைப் இருக்குது. அது ஒன்றும் இல்லை, லைட்டாக கலர் வேரியண்ட் வந்து வரும். அந்த டைப்ஸ்லாம் வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இதோட மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறது ஓரளவுக்கு ஈஸி தான். பட் ஆனால் இது வந்து அக்வரியமில் ப்ரீடாக மாட்டேங்குது அப்படின்றது ஒரு சில பேர் சொல்கிறாங்க. பட் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு இது ப்ரீட் பண்ணிடலான்றது தான். ஏன்னா இது ஒரு நேட்டிவ் ஃபிஷ். அது மட்டும் இல்லை, இது வந்து நிறைய பேர் குக்கிங்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. தாய்லாந்து சைட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சைடில் தான் குக்கிங்காக யூஸ் பண்ணுறதா ஒரு தகவல் இருக்குது. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால இந்த ஃபிஷ் வந்து அதிகமாக நீங்கள் வந்து ஈஸியாக இது பண்ணிடலாம். பார்பரிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் 50 to 100 X வரைக்கும் லே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது தான் பார்பு. அதனால் இந்த ஃபிஷ் வந்து ப்ரீட் பண்ணுறதை விட நீங்கள் வந்து சிங்கிள்ஸாகவே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு அப் டு 4 ஃபிஷ்ஷஸ் வந்து இவ்வளோ பெரிய டேங்க்னால் 4 ஃபிஷ் 5 ஃபிஷ் வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப பெருசாக வளர்கிறதுனால உங்கள் டேங்க் டாப் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஜம்ப் பண்ணும், ரிவர் ஃபிஷ் எல்லாமே ஜம்ப் பண்ணக்கூடிய ஃபிஷ் தான். அது மட்டும் இல்லை, இந்த ஃபிஷ் வந்து நம்ம வேறு ஒரு ஃபிஷ்ஷஸ் இல்லைனா புதுசாக ஆட் பண்ணக்கூடாது. அதாவது இந்த சின்ன இதுலேருந்து இந்த ஃபிஷ்ஷை வளர்த்திங்கன்னா அது இஷ்யூஸ் வராது. புதுசாக நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்கள் ஃபிஷ்ஷே டேங்கில் ஆல்ரெடி இருக்கிற ஃபிஷ்ஷை வந்து இது வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பார்த்து நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் விடுறதுக்கு முன்னாடி, சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இந்த மாதிரி நல்ல பெரிய சைஸ் சிக்லெட்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெரைட்டிஸில் விட்டால் கூட அது ஒன்றும் பண்ணாது. அதுவும் இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லான ஆஸ்கர் ஃபிஷஸ் கூட விடலாம், அது ஒன்றும் உங்களுக்கு இஷ்யூஸ் வராது. இப்போ அது என்ன தெரியும், இது 4 ஒன்றாக தான் இருக்கும், அது மற்றபடி எதுவுமே இது பிரியாது.
இதுக்கு வந்து டேங்க் ஸ்பேஸ் கொடுக்கறது முக்கியம், எந்த அளவுக்கு முக்கியமோ இதோடய ப்ரீடிங்க்கு லீவ்ஸ் முக்கியம், அதாவது நேச்சுரல் பிளான்ஸ் முக்கியம் ப்ரீடிங்க்கு. அப்போ தான் அதில் வந்து எக்ஸ் எல்லாமே லே பண்ணி வைக்கும், அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ரீடிங் நடக்கும். இந்த ஃபிஷ்ஷஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, மோஸ்ட்லி இதுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து தேவைப்படாது, ஆக்சிஜன் நெசசரி கிடையாது. பட் ஆனால் இதுக்கு வந்து சம் ஃபில்ட்ரேஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹார்டான ஃபில்ட்ரேஷன் கொடுக்கறது நல்லது. என்னோடய சஜஷன் படி இதுக்கு வந்து டாப் ஃபில்டர் கொடுக்கறது பெஸ்ட். ஏன்னா இந்த பார்ப் நான் நேட்டிவ்லேருந்து பிடிச்சிட்டு வந்ததே எவ்வளோ அழுக்கு பண்ணிச்சுன்னா ரொம்ப அழுக்கு பண்ணிச்சு. அதாவது ரெண்டு தான் சின்ன இடத்துல தான் வச்சுருந்தேன், அதுக்கே ரொம்ப அழுக்கு பண்ணிருச்சு. இந்த மாதிரி இதுவும் ஒரு டைப் தான், ஒரு நல்ல வைப்ரண்ட்டான கலரில் வருது இந்த டைப்பும். இது வந்து சில்வர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த உடம்புல பார்த்தீங்கன்னா தெரியும். இதுங்கெல்லாம் சின்ன சைஸில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரி சைஸில் இருக்கும்போது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ஆனால் பெருசாக வளர்ந்துடும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ மற்ற ப்ரிடேட்டர் ஃபிஷ்ஷஸோடய ஈஸியாக போடலாம். இந்த ஃபிஷ்க்கு வந்து ட்ரிஃப்ட் உட் ராக் செட்டப்லாம் கொடுக்கலாம், ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து சூட் ஆகும். இந்த ஃபிஷ்ஷஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அக்ரஷன் காட்டாத ஒரு ஃபிஷ், பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவே கையை விட ஓரளவுக்கு பெருசாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், கையை வச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஓரளவுக்கு பெருசாக இருக்கும். ஆல்ரெடி சொல்ல மாதிரி கிரவுண்ட் ஃபீடிங் ஃபிஷ்ஷஸோடு ஆட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஆனால் இந்த மாதிரி சம் ஃபில்ட்ரேஷன் கொடுக்கறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் என்னோடய இதை ஒடி. அப்போ தான் உங்களுக்கு டேங்க் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும்போது தான் இந்த ஃபிஷ் வந்து லைவாக இருக்கும், உங்களுக்கு வந்து லாங் லாஸ்ட் வரைக்கும் வரும். ஏன்னா இது வந்து ஃப்ரெஷ் வாட்டரில், அதாவது என்ன சொல்கிறது, ஃப்ரெஷ் வாட்டர்னால் தண்ணி கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும், பார்த்தா நல்ல வேலை அழுக்கெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி விசிபிளாக இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஃபிஷ் வந்து லாங் லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். இப்போ வருஷலாக பார்ப் வெரைட்டிஸை பற்றி நான் போட்டுக்கிட்டே வர்றேன், நிறைய டெனிசெட் பார்ப் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸை பற்றி போட்டிருக்கேன். பார்ப்லேவ் அதை வந்து ஒரு அப் டு 40 to 50 ஃபிஷஸ் மேலே இருக்குது. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்ப் வெரைட்டிலே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு வரேன். இந்த பார்ப் வெரைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சம் ஃபில்ட்ரேஷன் வைக்கிறது பெஸ்ட், ஏன்னா இதுங்க எல்லாமே அழுக்கு பண்ணக்கூடிய ஒரு இது தான். அதனால தான் இது எல்லாமே ரிவர்ஸில் எல்லாமே இருக்குது. அதனால தான் ரிவர் வாட்டர் எப்பயுமே கிறிஸ்டல் கிளியராக ஓடிக்கிட்டே இருக்கனால இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் டயர்டும் ஆகாது. இந்த ஃபிஷ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்றது கிடையவே கிடையாது. ஆனால் நீங்கள் கையில் கேட்ச் பண்ணுறதோ நெட்டில் கேட்ச் பண்ணுறதோ பயம் பக்கத்தில் போனாலும் பயப்படுறதுனால ஸ்ட்ரெஸ் வருமே தவிர, இதுக்கு வாட்ரு எவ்வளோ ஃபோர்ஸ் வச்சாலும் ஸ்ட்ரெஸ் வரவே வராது, டயர்டும் ஆகாது. ஃபிஷ்ஷாகனா இந்த ஃபிஷ் தான் நீங்கள் சொல்லலாம். இந்த ஃபிஷ்ஷை நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், பிகினர்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். மேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வைப்ரண்ட்டான கலரில் இருக்கும், அதாவது மேலே டாசல் ஃபின், கீழே இருக்கிற ஹேண்டல் ஃபின் பார்த்தீங்கன்னா நல்லா கர்வாக நீட்டாக வரும். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் டாசல் ஃபின் வந்து கர்வாக ஒரு முறுமை மழுகின மாதிரி வரும். இந்த மாதிரி தான் இது வந்து ஒரு ஃபீமேல் தான். வயிறு பாருங்கள் கொஞ்சம் பல்ஜாக இருக்கும், இது பாருங்கள் மேல் பாருங்கள் கொஞ்சம் நல்லா நீட்டிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு, பார்த்தாலே தெரியும் அந்த இமேஜுக்கு தெரியும். இது பாருங்கள் ஃபீமேல் பாருங்கள் ஓரளவுக்கு கர்வாக வந்து மொட்டையாக முடியுதா சின்னதாக, மேலேருந்து கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். சின்ன சைஸ்லேருந்து உங்களுக்கு அவைலபிளாக கண்டுபிடிக்க முடியாது, பட் பெரிய சைஸ்னால் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அவைலபிள் கண்டுபிடிச்சிடலாம். மேலே டாசல் பின் பாருங்கள் ஓரளவுக்குவாக இருக்குது, அந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைனா இந்த உங்கள் ஷாப் கீப்பர்கிட்ட கேளுங்க, அவங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் தெரியுதுன்றதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மேல் இது போல் நிறைய அப்டேட் வீடியோஸ் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனல் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க, அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்டட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங்.